ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஹாக்கி ஃபீவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மார்ச் 24 முன்னாடி நடந்த சென்னை ஹாக்கி லீக்ல சதர்ன் டெல்லி வர்சஸ் ஐசிஎஃப் அவங்க ஆடின மேட்சோட கேம் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதை ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கோம். முதல்ல வந்து கோல் அனாலிசிஸ், செகண்ட் வந்து மூமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச் அனாலிசிஸ்ன்னு பார்த்துருக்கோம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி அதில் வர ஆல் ஆப்ஷனை அழுத்தினீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ ஐசிஎஃப்ஓட மூவ் பார்க்குறோம். ரைட் சைடு அட்டாக் பண்ணுறாங்க. ரைட் சைடு டூ ரைட் சைடு ஆங்கிளில் உள்ள பிளேயருக்கு பால் போது அவர் டாட்ஜ் அடிச்சு சர்க்கிள் என்ட்ரி ஆறார். சர்க்கிள் என்ட்ரி ஆனவுடனே ஃபுட்டில் போட்டு இ கெட்ஸ் அ பெனல்டி கார்னர் ஃபார் ஐசிஎஃப். ஐசிஎஃப் பெனல்டி கார்னர் ஆகுது. இட் வாஸ் அ குட் மூவ். அண்ட் ஐசிஎஃப் இப்போ பெனல்டி கார்னர் இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்க. பால் இஸ் இன்ஜெக்டட், ட்ராப் பண்ணுறாங்க, ட்ராக் ஃப்ளீக் அண்ட் இட் ஹிட்ஸ் த ஃபுட் ஆஃப் த பிளேயர் அண்ட் இட்ஸ் அ பெனல்டி ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் இஸ் டேக்கன் பை ஷாம் ஆஃப் ஐஸ். ரயில்வே ஆஃப் த அட்டாக், ரைட் ஃப்ளாக்கில் சர்க்கிள் என்ட்ரி, காலில் போட இட்ஸ் எ பிசி. பிசி இன்ஜெக்டட், ஹால்டட், டைரக்ட் ஷாட் அண்ட் இட்ஸ் அ கோல். இதில் என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேன் இஸ் வெரி ஸ்லோ அண்ட் பால் கிராஸ் ஆகுது. கோல் கீப்பர் புஷிங் ஆல்சோ வெரி ஸ்லோ. ஃபுட் வந்து சரியாக வந்து லேண்ட் ஆகலை. ஸோ கோல் கீப்பர் பேடுக்கு அடியில் வழியாக கோல் ஆகுது. போல் மேன் பொசிஷனிங் ஆல்சோ ராங். இப்போ ஐசிஎஃப் ரைட் ஃப்ளாங்கில் அட்டாக் பண்ணுறாங்க. ரைட் ஆஃப் பொசிஷனில் உள்ளவருக்கு பால் வருது. இந்த சுச்சுவேஷனில் பேஸ் லைனில் ஒரு பிளேயர் இருக்கார். பேஸ் லைனில் ஒரு டீ ஸ்பாட்டுக்கு வரணும். இப்போ ஸ்ட்ரோக் ஸ்பாட்டில் இருக்க பிளேயர் இங்கே உள்ள பேஸ்லைன் டுவர்ட்ஸ் பேஸ்லைன் வந்து இவர் அடிச்சிருந்தார். அடிக்கும் போது எஃபெக்டிவாக இருந்திருக்கும், பட் இவர் செய்கிறாரு, அடிக்கிறாரு. பொசிஷனிங் அண்ட் ராங் அண்டு பால் அடி. செகண்ட் ரயில்வே டவுன் த லைன் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ குட் லைன் பால் கம்மிங் டவுன் த ரைட் ஃப்ளாங்க். ஃபார்வர்ட் ரிசீவ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டச் இஸ் போர். இவர் இந்த பாலை பேஸ் லைனில் போயிருந்துருக்கணும். போயிருந்தால் எஃபெக்டிவ் வந்திருக்கும், பட் அங்கே போகாமல் டிஃபெண்டர் ஸ்ட்ராங்கஸ்ட் சைடு வந்து ஹை பால் ஆயிருது. ஸோ ஃபோர். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அனாலிசிஸ் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம இந்த வீடியோவோட ஜோசா கிவ் அவே கான்டெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவுக்கான க்வெஸ்சன் என்னென்னா, ப்ரீமியர் ஹாக்கி லீக் பிஹெச்எல் சீசன் ஒன்றுக்கு சென்னை வீரன்ஸ், தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ண சென்னை வீரன்ஸ் டீமோட கோச்சஸ் யார் யாருன்றா இந்த வீடியோவுக்கான கேள்வி. நான் ரிப்பீட் பண்ணுறேன், ப்ரீமியர் ஹாக்கி லீக் பிஹெச்எல் சீசன் ஒன்னில் சென்னை வீரன்ஸுக்கு ரெண்டு கோச்சஸ் யார் யார் அப்படிங்கிறது தான் இந்த வீக்கான க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு அந்த ஆன்சரை உங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். மேலும் இந்த ஜோசா கிவ்அவே கான்டெஸ்டில் வின் பண்ண, இதுக்கு முன்னாடி கேட்ட க்வெஸ்சன்ஸுக்கு ரெண்டு கான்டெஸ்ட் வின் பண்ண ரெண்டு பேர் ஃபோட்டோஸ் போடுறோம் பாருங்கள். அதே மாதிரி இப்போ வின் பண்ணுறவங்க உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. அனுப்பும்போது உங்களை ஃபோட்டோவை நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அனுப்பி ஆல் ஆப்ஷன் அனுப்புங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இஸ் பாய்.